பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ கிட்ட இதையும் மறைக்கணும்னு ட்ரை பண்ணாத, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன பர்வதி அப்படி பாக்குற? உன் மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னு நான் சொல்லவா? அர்ஜுனும் மலரும் உண்மையாவே உன் புருஷனை காப்பாத்ததான் முயற்சி பண்றாங்களா, இல்ல முயற்சி பண்றோன்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்களான்னு ஒரு சந்தேகம் உனக்குள்ள இருக்கு. என்ன, நான் சொல்றது கரெக்டா? இங்க பாருங்க, எனக்கு என் தங்கச்சி மேலயும் அர்ஜுன் மேலயும் எந்த சந்தேகமும் இல்ல. நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கவும் இல்ல. நான் நினைக்கிறேன்னு நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க. நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேனா? இல்ல நீ உன் புருஷன் வெளியே வந்துடுவான்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கியான்னு தான் எனக்கு தெரியல. பார்வதி, என்னதான் நீ உன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தினால அவ மேல சந்தேகம் வந்தும் அத நேரடியா வார்த்தையால கேட்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கன்னு, அவளை என்கிட்ட விட்டு கொடுத்துட கூடாதுன்னு அவளை நீ இன்னும் நம்புறேன்னு ஏன் முன்னாடி காட்டிக்க நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும், என்ன நடந்தாலும் உன் தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ அவ மேல வச்சிருக்கிற மாதிரி அவளும் உன் மேல உண்மையான பாசத்தோட இருந்திருந்தா இப்படி உன் புருஷனை காப்பாத்துறேன்னு நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா இப்படி ஊர் சுத்திட்டு வந்திருக்க மாட்டாங்கல்ல. என்ன, எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு பாக்குறியா? இப்ப அது முக்கியம் இல்ல, இன்னும் எனக்கு என்ன விஷயம் எல்லாம் தெரியுங்கிறது தான் முக்கியம். ஆக்சுவலா உனக்கு தான் இந்த விஷயம் புதுசாவும் அதிர்ச்சியாவும் இருக்கும், எனக்கெல்லாம் அப்படி இல்ல. ஏன்னா அவங்க இப்படி போறது முதல் தடவை இல்ல, ரொம்ப நாளா இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. உனக்குதான் அவங்கள பத்தி தெரியல. நான் இப்படி எல்லாம் சொல்றதை கேக்கும் போது மலர் மேல இருக்கிற கோபத்திலையும் அவளை எனக்கு பிடிக்காதுங்கிற காரணத்தினாலையும் தான் நான் இப்படி எல்லாம் சொல்றேன்னு நீ நினைக்கலாம். ஆனா மலரை பத்தி இப்படி எல்லாம் உன்கிட்ட நான் சொல்றதுனால எனக்கு எதுவும் ஆக போறதில்லன்னு உனக்கே நல்லா தெரியும். அவளை பத்தி உன்கிட்ட தப்பா சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆனாலும் இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்றதுக்கு காரணம், கண்மூடித்தனமா நீ நம்பி ஏமாந்து போய்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நானும் உன்னை நிறைய தடவை மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருக்கேன். ஆனா புருஷனை பிரிஞ்ச சோகத்துல நீ சாக போறத பார்த்ததும் எனக்கே மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. பார்வதி, நீ திரும்பவும் அந்த மாதிரி எந்த முடிவும் எடுத்துட கூடாதுன்னு நான் உன் மேல அக்கறை எடுத்து இவ்வளவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு பார்வதி, நீயும் உன் தங்கச்சியும் சின்ன வயசுல இருந்து ஒத்துமையா இருந்திருக்கலாம். உனக்கு அவளுக்கு நீனு உலகமா வாழ்ந்திருக்கலாம். அது உங்க உலகத்துக்குள்ள யாரும் வராத வரைக்கும். இப்போ உன் வாழ்க்கையில உன் புருஷனும் மலர் வாழ்க்கையில அர்ஜுனும் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க ரெண்டு பேரும் அப்படியே இருக்கிறது நடக்காத காரியம். இத மலர் புரிஞ்சுக்கிட்டா, அதனாலதான் அவ புருஷன் அவ குடும்பம்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீதான் அதை இன்னும் புரிஞ்சுக்கல. இன்னும் மலரே உன்னை வந்து பாத்துக்குவா, உன்னோட பிரச்சனைய அவ பிரச்சனையான்னு நினைச்சு உன் புருஷனை அவ காப்பாத்திடுவான்னு முட்டாள்தனமா நம்பி ஏமாந்துகிட்டு இருக்க. நீ ஏன் யோசிச்சு பாரு, அர்ஜுன் ஜெயில இருக்கும்போது மலர் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம வக்கீல பாக்கிறது, இவளே நேரடியா போய் விசாரிக்கிறதுன்னு அவளும் யமுனாவும் எவ்வளவு வேலை பார்த்தாங்க. அதையே உன் விஷயத்துல யோசிச்சு பாரு. சந்தோஷ் ஜெயிலுக்கு போய் அர்ஜுன் வெளியே வந்ததுல இருந்து மலர் வீட்டை விட்டு வெளியே போறதே இல்ல. எந்த நேரமும் அர்ஜுன் கூடவே அவங்க ரூம்லயே தான் இருக்கா. அப்படியே வெளியே போனாலும் இப்படி எங்கேயாவது சந்தோஷமா ஜோடி சுத்துறதுக்காக தான் போறாங்க. ஆனா நீ கேக்கும்போது உன்னை ஆறுதல் படுத்துறதுக்காகவும் சமாதானப்படுத்துறதுக்காகவும் அப்பப்ப போலீஸ பாத்துட்டு வரோம், லாயரை பாத்துட்டு வரோம்னு சொல்லி உன்னை பேசியே சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. நீயும் அதை உண்மை நம்பி அமைதியாயிடுவ, இல்லனா சந்தோஷம் நினைச்சு ரூம்ல உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருப்ப.
உன்னால அது மட்டும்தான் முடியும். நான் எது சொன்னாலும் அக்கா நம்பிடுவான்னு உன் பல்ச தெரிஞ்சுக்கிட்டு மலருன நல்லா பேசி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா. இங்க பாரு பார்வதி, உன் மேல இருக்கிற அக்கறை இல்ல சொல்றேன். இப்படி அவங்க காப்பாத்துவாங்க இவங்க காப்பாத்துவாங்க நம்பிக்கிட்டு இருந்தா உன் புருஷன் ஆயுசுக்கும் ஜெயிலதான் இருக்கணும். முதல்ல மலர் சொல்றது எல்லாமே உண்மையாதான் இருக்குங்கிற பிரம்மையில இருந்து வெளியில வா. உன்னை சுத்தி என்னென்ன சூழ்ச்சிகளும் சதிகளும் நடந்துகிட்டு இருக்குன்னு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண.